ஒடிசா மாநிலம் ரூர்கேலாவில் இருந்து திரவ ஆக்ஸிஜன் கொண்டுவர திருவள்ளூரிலிருந்து ஆக்ஸிஜன் விரைவு ரயில் புறப்பட்டது. தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுபவர்களுக்கு சிகிச்சை அளிக்க ஆக்ஸிஜன் தற்போது அதிக அளவில் தேவைப்படுகிறது. ஆக்ஸிஜன் சிலிண்டர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பெறப்பட்டாலும் அரசு மருத்துவமனைகளுக்கு திரவ ஆக்ஸிஜன் தேவைக்காக கேரள மாநிலத்தில் இருந்து வந்து கொண்டிருந்தது. ஆனால் தற்போது அது நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் தமிழக அரசின் வேண்டுகோளை ஏற்று ஒடிசா மாநிலம் ரூர்கேலாவிலிருந்து ஆக்ஸிஜன் அனுப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. திருவள்ளூர் ரயில் நிலையத்திலிருந்து இரண்டு டேங்கர்களுடன் புறப்பட்ட அந்த விரைவு ரயிலானது ஒடிசா மாநிலம் ரூர்கேலாவிற்கு சென்று அங்கு திரவ ஆக்ஸிஜன் நிரப்பப்பட்டதும் மீண்டும் தமிழகத்திற்கு கொண்டுவரப்பட்டு திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் இந்த திரவ ஆக்ஸிஜன் நிரப்பப்படும் என தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது.